வந்தே பாரத் எனப்படும் அதிவிரைவு ரயில்களின் என்ஜின்கள் தமிழகத்தில் பெரம்பூர் ICFல் செய்யப்படுகிறது. இது புல்லட் ரயில் போல் வேகத்தில் இயங்கும். இதனால் இதற்கு நீண்ட தூரம் பயணிக்கும் பயணிகளிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. இந்த ரயிலில் IPS டிராக்கர் வசதி, கேமரா வசதி, AC வசதி என அனைத்தும் உள்ளது. இந்தியாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து கோவைக்கும் சென்னை மைசூர் ஆகிய இடங்களுக்கு தற்போது தமிழகத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் மூன்றாவது வந்தே பாரத் ரயிலாகவும் தென் தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் ரயில் வரும் 24ஆம் தேதி இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான முன்னேற்பாடு பணிகளை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் பத்மநாபன் ஆனந்த், முதுநிலை வணிக மேலாளர் ரவி பிரியா, முதுநிலை கோட்ட இயக்க மேலாளர் பிரசன்னா உள்ளிட்ட உயரதிகாரிகள் மேற்கொண்டனர். தொடக்க விழாவிற்கான மேடை அமைக்கும் இடம், ரயில் வந்து செல்லும் நடைமேடை, ரயில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய பிட்லைன் ரயில்வே முன்பதிவு கவுண்டர்கள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் பத்மநாபன் ஆனந்த், நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் வரும் 24ஆம் தேதி இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு நேற்று இரவு தென்னக ரயில்வேக்கு கிடைக்கப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தொடக்க விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து நெல்லை ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தம் 9 ரயில்களை பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக வரும் 24ஆம் தேதி துவக்கி வைக்கிறார். அதில் நெல்லை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயிலும் ஒன்று. இந்த ரயில் முதற்கட்டமாக விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் நடைபெறும் தொடக்க விழா காணொலி காட்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை புனரமைக்கும் பணிக்கான திட்ட வரையறை தயார் செய்யப்பட்டு வல்லுநர் குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும் என தெரிவித்தார்.